Dear children, welcome to our channel Grammar Enhance. In the video, we will talk about the நம்மளுக்கு தெரியும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180. ஏஐ ஏனே வச்சுக்கிட்டேன், பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 2/3 ஏ போட்டுக்கிறோம், சிக்கு பதிலாக ஏ பிளஸ் 20 போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு இந்த 180 போட்டுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் போட்ட மாதிரி மூணை காமனாக எடுத்து மீச்சியமாக எடுக்கிறோம். 3 இருக்கிறத மட்டும்தான் அப்படி ஒன்று, மீதி எல்லாம் எதாவது பெருக்கணும், 3 பெருக்கணும். 3 இருக்கணும், 3 மூணு இருக்கிறனால அப்படியே 2 சரியா, 2 என்னன்னா 2 இங்கே வந்து ஏன்னு என்னத்தை பை 1 இருக்கிறதா அர்த்தம், அப்போ 3 இருக்குன்னா 3 இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தம், 3 இருக்குன்னா 60 ஈக்குவல் டு 180. 3 2 5 5 3 8 பிளஸ் இந்த 60 பை 3 ஈக்குவல் டு 180. அப்போ மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 பிளஸ் 60 அங்கே வச்சுக்கிட்டு இந்த 3 இங்கே போகும்போது குறுக்கு பெருக்கல் போயிடும். பெருக்கல் போகும்பொழுது 3 180 பெருக்குன்னா 540. அப்போ 8 60 கூட்டினா 540. அப்போ அதாவது வகுத்தல் இருக்கிறது இங்கே எங்கே வந்துச்சு, பெருக்கலுக்கு வந்துச்சு. அடுத்து கூட்டல் இருக்கிறது எப்படி கொண்டு வரோம், கழித்தல் கொண்டு வரோம். அப்போ இந்த 8 அப்படியே வச்சுட்டு கூட்டல் 60 இங்கிட்டு வரும்போது கழித்தல் 60 ஆகுது. 540 60 கழிச்சிங்கன்னா 480 வந்துடுது. அடுத்து 8 ஏ இதில் இருக்குது, பெருக்கல் இருக்கிறது. அப்போ ஏ எங்கே வச்சுட்டு பெருக்கல் இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆயிருது, வகுத்தல். வகுத்தல் பெருக்கலுக்கு போச்சு, கூட்டல் கழித்தலுக்கு வந்துச்சு, பெருக்கல் மறுபடியும் எதுக்கு வந்தது, வகுத்தல். எப்படி அடிக்கலாம், 4 8 8 i 8 40 r 8 48 0 0 எவ்வளவு வந்துருச்சு, கோணம் ஏ வந்து 60 கிடைச்சிருச்சாமா. அடுத்து பி கண்டுபிடிக்கிறோம். பி என்னன்னு வச்சிருக்கிறோம், 2/3 ஏ. அப்போ பி ஈக்குவல் டு 2/3 ஏன்னா 2/3 பெருக்கல் ஏன்னு அர்த்தம், ஏக்கு போல 60 போடுறோமா, 1 3 3 20 3 60 2 20 பெருக்குன்னா எவ்வளோ வரும், 40. அடுத்து கோணம் சி வந்து ஏஐ விட 20 அதிகமாக, ஏ பிளஸ் 20 நம்ம வச்சுருந்தோமா, அப்போ ஏக்கு போல நம்ம கண்டுபிடிச்ச அந்த 60 பிளஸ் இந்த 20 போட்டோம்னா 60 20 எவ்வளவு, 80. அப்போ 3 கோணத்தை நீங்கள் எடுத்து எழுதுங்க. ஏ வந்து நம்ம 60 கண்டுபிடிச்சோம், ஏஐ பிரதிட்டு பி 40 கண்டுபிடிச்சோம், அதே ஏஐ பிரதிட்டு சி வந்து 80 கண்டுபிடிச்சோம். கூட்டி பாருங்க, 60 40 100 100 80 எவ்வளோ வந்துருச்சு, 180. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, கோணம் சி வந்து ஏஐ விட 20 அதிகம்னு, ரைட்டு தானே, கோணம் சி 80 கோணம் ஏ வந்து 60. அப்போ அது என்னது, 60 விட 20 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதனால நம்ம போட்ட கணக்கு சரின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சில கணக்குகளை நம்ம போட்டோனே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுறதுக்கு வழி இருக்குது, பார்த்துக்கலாம் அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.